ஃபாஸ்ட் எக்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம், அதை பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக சில படங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணுறதுனே தெரியாது. அந்த டைப் படம் தான் இது. ஏன்னா இந்த படத்தில் குறைகள் நிறைகள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த படம் முழுக்கவே நிறைகள் பொங்கி வழியுது அப்படின்னா சொல்லணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கைதியில் பிரியாணி வைப்பாங்கள்ல அண்டா அந்த பிளேட்டில், அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போனால் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமே படத்தை பார்த்துறணுங்கிறதுக்கான காரணமே ஸ்பாய்லர் மனிதர்கள் இருக்காங்கல்ல. ஸோ ஸ்பாய்லர் பண்ணிட்டுருவாங்க. ஸ்டில் தியேட்டரில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பாய்லர் யாரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி போய் நான் வந்து இந்த படத்தை சீக்கிரம் பார்த்தேன். நான் பயப்படாதீங்க, ஸ்பாய்லர்லாம் பண்ணிட மாட்டேன். ஏன்னா அது அதுதான் இந்த படத்தோட ஹைப்பே. ஸோ அப்போ எல்லாமே ஸோ அப்படிப்பட்ட படம் இது. இந்த படம் ஒரு படம் வந்து ஒரு ரெண்டு பார்ட் மூணு பார்ட் அஞ்சு பார்ட் வரையும் கூட வரலாம். பத்து பார்ட் வருது, பத்து பார்ட் சக்ஸஸ் ஆகுது, மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தில் விஷயங்கள் இருக்கணும் தானே, சம்திங் விஷயங்கள் இருக்கணும் தானே. ஸோ அப்படிப்பட்ட படம் தான் ஃபாஸ்ட் எக்ஸ். ஸோ அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் ஃபாஸ்ட் எக்ஸ். எனக்கு இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் அந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் நான் எல்லா படங்களும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த ஃபாஸ்ட் ஃபைவ்க்கு அப்புறம் தான் நான் ரொம்ப வந்து கனெக்ட் ஆரம்பித்தேன் அந்த படத்துக்கு கூட. ஓகே, இப்படி ஒரு கதையை இப்படி உலகத்தை காப்பாற்ற மாதிரி இல்லை மக்களோட ரிலேட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு அழகாக அதை மக்கள் கூட கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஹாலிவுட் படங்கள் அப்படினாலே சின்ன வயசில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்க்காத கெட்டு போயிடுவேன், மோசம் மோசமாக காட்சிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு எஸ் உலக சினிமாலேயே ஃபேமிலியை பற்றி இவ்வளோ புஷ் கொடுக்குற படம், ஃபேமிலியை கொண்டாடுற படம் அப்படின்னா அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயமாக எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரோல் பண்ணுற எல்லாருமே அப்படியே அங்கேயே ட்ரோல் ஆகிட்டு போயிடுவாங்க. ஆனால் கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதில் பிச்சு அடித்து நவதிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் அவர் டாமினிக் டொரேடோ அப்படிங்கிற நபர் வந்து அவரோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவார், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலெலாம் போவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வர்றப்போ அவர் ஃபேமிலின்னு சொல்கிறது நம்மளையும் சேர்த்து தான், ஆடியன்ஸாக இருக்க நம்ம இருக்கோம்ல. ஸோ நம்மளுமே அவரோட ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிறார் இந்த படம் முடிச்சு வர்றப்போ. அதை தாண்டி நீங்கள் எஸ் தானா ஸ்பாய்லர் ஆயிரும். ஆனால் பர்சனலாக நீங்கள் சில விஷயங்கள் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த சீரீஸில் கனெக்ட் ஆகிருப்பீங்கல்ல, சென்டிமெண்டலாக சில விஷயங்கள் கனெக்ட் ஆகிருப்பீங்கல்ல, அது எல்லாமே இந்த படத்தில் ரிவீல் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அந்த டாமினிக் டோரோட பையன் இருக்கான்ல, என்ன லிட்டில் பி. ஸோ அவரை வந்து கடத்திடுறாங்க. ஸோ கடத்துகிற ஒரு சாதாரண நபர் கிடையாது அவர். வந்து ஃபாஸ்ட் ஃபைவ்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருட்டு விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த அது பேர் என்ன, கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னரை பிடிங்கிட்டு டோட்டலாக காரில் ரெண்டு காரை லாக் பண்ணிட்டு பிச்சுட்டு வரணும், சிட்டியே தும்சம் பண்ணிட்டு வருவாங்கல்ல. ஸோ அதில் அந்த கண்டெய்னர் அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் இறந்து போயிடும், அதை நம்ம தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி அந்த கண்டெய்னர் வச்சிருக்க அந்த ஓனரோட பையன் இருக்கார்ல, ஸோ அந்த கேரக்டர் தான் டான்டே அப்படிங்கிற கேரக்டரில் ஜேசன் மாமா பண்ணியிருக்காப்புல. அவரை வந்து நம்ம அக்வாமேன் தான் பார்த்துருக்கோம். மீன்ஸ் அப்போ தான் மக்களுக்கு வந்து தெரியும் யாரும் தட்டிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு அவரை தெரியும், ஓகே இப்படி ஒரு கேரக்டர் வந்து ஹாலிவுட்டில் இருக்கு போல, நல்ல ஒரு பர்ஃபார்மர் இருக்கார் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி தான் பார்த்து பழகிருக்கோம், அக்வாமேனில் இப்படி இப்படி இருப்பாப்புல. ஆனால் இந்த படத்தில் வேறு ஒரு கேரக்டராக அவர் மாறி இருக்காரு. ஒரு ஒரு ஹைப்பான ஒரு ஹைப்பர் கிட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஏன் சொல்கிறேன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வில்லன்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க, அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது முழுக்க இந்த டாமினிக் டோரோட ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு வில்லன் தான், அவர் மட்டும்தான் டான்டே அப்படிங்கிற வில்லன் மட்டும்தான். ஸோ அவர் தான் எல்லாருக்கும் பயங்கரமாக ஆட்டம் காட்டுறாரு. இவ்வளோ பேர் சேர்ந்தும் அவர் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா அவர் எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக மக்கள்கிட்ட காமிக்கணும். ஸோ அது இந்த படத்தில் ப்ரோ லெவலில் பண்ணியிருக்காங்க. நமக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு நம்மளால் இழுக்கவே முடியலை. ஏன்னா அவன் வந்து நாம்சே இல்லாத ஒரு வில்லனாக இருக்கான். என்ன வேணால் பண்ணுவான், எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு மிக மோசமான விஷயங்களை சாதாரணமாக கூலாக பண்ணிவிட்டு போகிற மாதிரியான சைக்கான ஒரு கேரக்டராக அவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. லிட்ரலி இந்த படம் முடிச்சு வர்றப்ப நீங்கள் டாமினிக் டோரோ எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, ப்ரைஸ் பண்ணுறீங்களோ, அதளவுக்கு ஈக்குவலாக இவனே வித்தியாசமாக இருக்கவன் எப்படியா ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வில்லனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம போன பார்ட் ஃபாஸ்ட் நைனில் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலி கொஞ்சம் எல்லாருமே டவுன் ஆகிட்டோம் தான். நம்ம நினச்ச விஷயம் அந்த படத்தில் இல்லை, பிரம்மாண்டங்கள் இருந்துச்சு, ஆனால் சம்திங் என்ன இது நம்ம நினச்சி வந்த விஷயம் இந்த படத்தில் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு குறையோட தான் நம்ம தேட்டர் விட்டு வெளில வந்திருப்போம். ஆனால் அதை டபுள் ட்ரிபிள் கூட சொல்லலாம் நிறைய படுத்துற அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல், அருமையான ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலே லாக் ஆகிடுவீங்க எல்லாரும், ஓகே ரைட் இது நமக்கான படம் கொடுத்த காசுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபைட் சீக்வன்ஸ் அந்த கார் சேசிங் எல்லாமே படம் முழுக்க முழுக்க மிரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி படத்தில் ஃபன்னுக்கு குறைச்சலே கிடையாது. ஸோ ஷாவில் வர்றாப்புல அதை தாண்டி ரைட். ஸோ பயங்கரமான ஒரு ஒரு உங்களுக்கு இருக்குடா அடுத்த பாட்டில் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதை நான் சொன்னேன்னா பயங்கரமான ஸ்பெலராக மாறிடும். ஆனால் அதான் அதுதான் இந்த படத்துக்கே ஹைப். அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்ல வராங்க. எஸ் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு தவறான பாதையை செலக்ட் பண்ணிட்டான், மீன்ஸ் ஆபத்தான பாதையை செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அதை அவன் தனியாக செலக்ட் பண்ணுறான், அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை
ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆண் அந்த வேலையை பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஃபேமிலியும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான்னா அதில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா டாம்க்கு அவ்வளோ சிக்கல்கள் வருது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது, அவரை உருகுலைக்கிற மாதிரி, அவரை இன்னைக்கு இனிமேல் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரை உடைக்கிற மாதிரி அவ்வளோ காட்சிகள் வருது, அவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வருது, அது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணி வரப்பில்ல. ஸோ இதில் வர சண்டை காட்சியில் சேசிங் எதுவுமே நம்ப முடியாது தான், அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஃபிசிக்ஸ் எல்லாம் நொறுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் ஸ்டில் நம்ம அந்த கோரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் பொறுப்பான ஆணாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ சிக்கல்கள் வரும், அதை அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான், நாம்ஸோட ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லை, இருக்க கதாபாத்திரங்கள் எல்லாம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது மிஸ் ஆச்சுன்னா படமே தப்பாயிரும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் சைஃபர் இதில் வர்றாங்க, சைஃபருக்கும் அந்த லெட்டி தானே, அவங்க லெட்டிக்குமான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட் சீக்வன்ஸ் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக சைஃபர் வந்து டாமினிக்கை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் டாமினிக் டோரில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாப்புல அவர் வழக்கம் போல் என்ன பண்ணுவாரோ அதை தான் பண்ணுறாரு. ஆனால் பெண்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு பாயிண்டில் வெளிப்படுத்திடுவாங்க. ஸோ அப்படி வெளிப்படுத்துகிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் சைஃபருக்கும் அந்த லெட்டிக்குமான ஃபைட், அது பயங்கரமான ஃபைட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படத்தில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க, தனித்தனியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். டாமினிக் டோரோட வந்து அவங்க பயணம் தேடி போயிட்டு இருப்பாப்புல ஜேக்கப் சொல்ல மறந்துட்டோமே. ஸோ எஸ் போன ஃபாஸ்ட் நைனில் ஒரே நிறைவான விஷயம் என்ன அப்படின்னா ஜேக்கப் சொந்த தம்பி அவருக்குமான விஷயங்கள் அவரை பில்ட் பண்ணுறது தான் அந்த படமே எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவருமே இந்த படத்தில் ட்ராவல் போயிட்டே இருக்காரு, மீன்ஸ் அந்த டாமோட பையன் லிட்டில் பியை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருப்பாப்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி லெடி அப்புறம் அந்த சைஃபர் அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ நாலஞ்சு ட்ராக் இந்த படத்தில் பேரலாக போயிட்டு இருக்கும், இதெல்லாம் ஒன்றா சேர போகிறேன். அந்த பாயிண்ட்ல தான் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வருது. ஸோ இது இவங்களோட ஒவ்வொரு ட்ராக்லேயுமே ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, என்ன சொல்கிறது, எமோஷனான காட்சிகள்லாம் இருக்குது. இது நான் வந்து இப்போ என்ன சிக்கலில் இருக்கேன் அப்படின்னா என்னால் இதை வந்து சொல்லிட முடியும், ஆனால் சொன்னால் வந்து உங்களுக்கு படம் பார்க்குறப்ப டவுன் ஆயிரும். ஸோ நிறையா ஸ்பாய்லர் படம் முழுக்க ஸ்பாய்லர். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஸ்பாய்லர் ரிவியூலாம் பார்த்துறாதீங்க, குறிப்பாக இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்டேட் சொல்லி ஸ்பாய்லர் பசங்களாக இருப்பாங்கள. ஸோ அதான் தயவு செஞ்சு பார்த்து போய் படத்தை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான படங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஒரு மூணு தடவை கூட கன்வீன்ஸாக தேட்டரில் பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒருத்து. மீன்ஸ் நான் சொல்கிறது அடுத்தடுத்து காட்சிகள் தொடர்ச்சியாக மூணு தடவை கூட அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கும். மீன்ஸ் தமிழ் டப்பில் போனீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்குறப்ப அப்பா அம்மா கூட பார்க்குறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் இந்த படத்தில் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு டாம் வந்து ஒரு ரேஸ் ஒன்று விடுறாப்புல, ஸோ அதை வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அந்த காட்சியெலாம் அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. அதை தாண்டி இவங்க இப்போ நம்ம பார்க்குற காட்சிகள் எல்லாமே இது சிஜிஐயா இல்லை ரியலா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, மீன்ஸ் வர கதாபாத்திரங்கள் கூட இது சிஜிஐயா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ப்ரோ லெவலில் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்ல போனால் டெக்னிக்கல் வைஸ் நம்ம பேசணும் அப்படின்னா பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ப்ரோ லெவலில் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது, அந்த ரோம்லாம் பிளாஸ்ட் ஆகிறதா டெய்லரில் பார்த்துருப்போம்ல. ஸோ அதெல்லாம் சீட்டோட எஜ்ஜிக்கே நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இதை அவங்களால படமாக்க முடியுது, ஸ்கிரிப்ட்லேருந்து பேப்பர் ஒர்க்லேருந்து எப்படி இதை விஷுவலாக கொண்டு வர முடியுது இவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படிங்கிற மேஜிக்கில் நான் வந்து மூழ்கி போயிட்டேன். ஸோ ஃபாஸ்ட் எக்ஸ் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யாரும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஸ்பாய்லர் பண்ணிடாதீங்க. இந்த படம் முழுக்கே உங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியங்கள் இருக்கும், நிறைவு இருக்கும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது என்னடா இப்படி இது எப்படிதான் முடியுது அப்படிங்கிற ஒரு கொடுத்த 200 ரூபாய்க்கு முழு நிறைவை கொடுத்து தான் அந்த படம் அனுப்பும். ஓகே படம் முடிஞ்சிருச்சு, ஓகே அடுத்த பாட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்றக்கப்ப ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது உண்மையாகவே ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கரமான ஹைப்புங்க. நான் எனக்கு ஆச்சரியமான காட்சிகள்லாம் பிடிக்கும், கை தட்டுவேன், குட்டி குட்டியாக ஊன்னு கத்துவேன். ஆனால் கடைசியை நானே அலறிட்டேன், ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதையுமே காமிச்சிட்டாங்க. எஸ் பயங்கரமான படங்க, ஒரு 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 நிறைவான கார் சேசிங் வேணும்னா கார் சேசிங் இருக்குது, எமோஷன் வேணும்னா எமோஷன் இருக்குது, மஸ்குலரான மனிதர்கள் வேணும் அப்படின்னா மஸ்குலரான மனிதர்களுமே இருக்காங்க, ஃபைட் சீக்வன்ஸ் வேணும் அப்படின்னா மீன்ஸ் அந்த கன் ஷாட் ஃபைட்லாம் வேணும் அப்படின்னா அதுவுமே இதில் இருக்குது, கார்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ கொடுத்த காசுக்கு உங்களுக்கு மன நிறைவு கேரண்டி, இந்த படத்துக்கு உறுதியாகவே இருக்குது. சீக்கிரமே படத்தை பார்த்துருங்க யாரும் ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த பொண்ணை பிடிக்கிறது எந்த பாட்டு, அந்த அவங்க ஒய்ஃபை பிடிப்பாரு அப்படி பிரிட்ஜில் பறந்து வர்றப்ப சிக்ஸா? ஸோ எஸ் ஓகே, குட்டியாக ஒரு ஸ்பாய்லர் மட்டும் பண்ணிக்கிறேன், மீன்ஸ் இது படத்தில் ஒரு ஸ்பாய்லர் கிடையாது, ஆனால் சம்திங் உங்களால் கனெக்ட் பண்ணி முடியும் அப்படின்னா ஃபாஸ்ட் சிக்ஸ் நினைக்கிறேன், அதில் ஒரு சின்ன டேங்க் வந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கப்போ ஒரே விஷயம் யூஸ் பண்ணுவாங்க, மீன்ஸ் அந்த ரோப் மாதிரி மெட்டல் ரோப் மாதிரி வரும், டக்குன்னு லாக் ஆகும், அந்த டேங்கே உடச்சிட்டு பறக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு காட்சியில் இருக்குது. அதே மாதிரி லெடியை கேட்ச் பண்ணுவார் பிரிட்ஜிலேருந்து டாமினிக் டோரோட வந்து காரில் கேட்ச் பண்ணுவாப்பில். ஸோ அது மாதிரி அதை ரிலேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஒரு காட்சி இருக்குது. அதை தாண்டி ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இந்த படம் நீங்கள் பார்க்குறப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லா பார்ட்டியுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும், அப்படி ரிலேட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் பார்க்காம இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரம்மாண்டம் தான் உங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபைவ்லேருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு எல்லா கேரக்டரோட டெப்த்தும் புரிய வரும், எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாய்.